பேடிஎம் பண்ணு என்ற சப்தத்தை யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்று பேடிஎம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிடம் சிக்கி இருக்கிறது. அதன் சேவையில் என்ன பிரச்சனை? அதில் என்ன விதிமீறல்கள் நடந்திருக்கிறது? இதனால் யார் யாருக்கு பாதிப்பு? பேடிஎம் இயங்குமா இயங்காதா? நேரடியாக விஷயத்திற்குள் வருவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து பேடிஎம் நிறுவனத்தை KYC விதிகளை பின்பற்றாதது குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுத்து வந்தது. இந்த நிலையிலும் அதனை சரி செய்யாமல் பேடிஎம் நிர்வாகம் மெத்தனம் காட்டியதாக தகவல்கள் வெளியாகின. பேடிஎம் நிறுவனத்தின் முக்கிய கிளை நிறுவனமான பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியில் பணச்செலவை செய்வதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக RBI சந்தேகப்பட்டு வரும் பிப்ரவரி 29 பிறகு பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியில் டெபாசிட் செய்யவும் தடை விதித்திருக்கிறது. இதேபோல் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி KYC விதிகளை பூர்த்தி செய்யாத பல லட்சம் கணக்குகளில் இருந்து பேமெண்ட்ஸ்களை ப்ராசஸ் செய்திருக்கிறதாம். இதோடு ஒரே பான் கார்டு வைத்து பல கணக்குகள் இருப்பதாகவும் 1000+ அதிகமான வழக்குகள் இருப்பதையும் RBI உறுதிப்படுத்தியிருக்கிறது. விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. RBI விதிகள் மூலம் பேடிஎம் நிறுவனத்தின் UPI சேவைக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. பிப்ரவரி 29 பின்பும் இது எவ்விதமான தடையும் இன்றி பயன்படுத்தப்படும். RBI விதித்துள்ள தடைகள் அனைத்தும் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிக்குத்தான்.